அதாவது தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்றதோட தெரியாத வீட்டில் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி அதுதான் பண்ண போகிறோம். யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்க, மண்டபம் ஆக்சுவலி பெரிய மண்டபம். என்ன பண்ணுறது, யாருமே ஒன்றே ஒன்று சொல்கிற புரிஞ்சுங்க, யாராவது திருட்டு விளையாந்துக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கிஃப்ட்டு மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. அப்போ தான் பொண்ணு வீடாக மாப்பிள்ளை வீடானு கூட கேட்க மாட்டாங்க, கிஃப்ட் கையில் இருந்தால் ஓகே கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை நம்புவாங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்ம அப்படியே பார்க்கிங் போட்டு அப்படி உள்ள போயிடுவோம். இவங்க வெட்டிங் தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வருங்க, இது என்ன பைக், இது ஆர்சியா? ஆர்சி பக்கத்தில் நம்ம ஸ்கூட்டி வேற லெவலா, ஆர்சி கேடிஎம் நினைக்கிறேன். ஏன் இப்போ வர வர பைக் மேலே நமக்கு அவ்வளோ கிரேஸ் ஆகுதுன்னு தெரியல. எப்படி நம்ம ஆர்சி பக்கத்தில் நம்ம ஸ்கூட்டி தரமா? ஏசி 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 தரம் வேற லெவல் இருக்கு. நான் பொண்ணை காமிக்கிறேன், நம்ம போய் ஃப்ரண்ட் ரோல காமிக்கிறோம். பொண்ணுமா ஆக்சுவலி பொண்ணுமா பிள்ளை தெரியவே முடியும். பொண்ணு மாப்பிள்ள ஏசி பயங்கரம். மண்டபம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மண்டபம், எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஏசியிலேருந்து எல்லாமே இருக்குங்க, சூப்பராக இருக்கும் மண்டபம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது கல்யாணம் வச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரிலே வைங்க, அப்போ தான் எனக்கு வந்து வந்து போக ஈஸியாக இருக்கும். சரியா, ரொம்ப தூரம் தள்ளித்தில் வச்சிங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா இல்லையா? அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மிந்திச்சு அப்படியே நடந்து கிளம்பிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஃபுல்லாக அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பார்க்கிங், ஓகே பார்க்கிங் இஸ் நைஸ். அதே மாதிரி சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் நைஸ், எல்லாமே நைஸ், எல்லாம் நைஸ், ஆன்டிஸ் நைஸ், ஆயாஸ் நைஸ். ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பக்கத்துலேயே கச்சேரி வச்சுருந்தாங்க, அப்படியே நீட்டாக பாட்டு. யாராவது பார்த்தாலும் கேமரா டக்கு டக்குன்னு பார்த்துறாங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே நான் வெளில வந்தேன், வெளில என்னடா கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தா எட்டி பார்த்தா நமஸ்டால், எனக்கு வாசம் அடிச்சுது. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் காஃபின்னு. நான் அப்புறம் முடிச்சுட்டு போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க அப்படியே கட் பண்ணி பேஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி இவங்களை வாழ்க்கையிலே முத முறை இப்போ தான் பார்க்குறேன், யாருமே தெரியாது. உண்மையாலுமே வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த கிஃப்டை பார்த்துட்டு அவங்க டென்ஷன் கூட ஆகலாம், ஆனால் இது எல்லாமே விளையாட்டுக்காக தான். அது ரெண்டு என்னோடய நம்பர் வேறு இருக்குது, அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வீடியோவாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா மன்னிக்கவும், இது ஒரு விளையாட்டுக்காக தான். அவங்களுக்கு அப்படியே கிஃப்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு கல்யாண மண்டபம் கூட பார்க்கல, எடுத்தேம்பார் ஓட்டம் நேராக சாப்பிட தான். அந்த கிஃப்டில் வந்து நிறைய பொருள் இருக்குங்க, ஆனால் அது சொல்லக்கூடாது தான். ஆனால் அவங்களே அதை வீடியோ எடுத்து அவங்க அனுப்பிச்சிடுவாங்க, அந்த இதில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் சாப்பிட, வேற ஒரு கல்யாணம் இவங்க கல்யாணம் கிடையாது, வேற கல்யாணம் சாப்பிட வந்திருக்கோம். அது அப்படியே வந்து அதே இடம், தலைகளை எல்லாத்துலேயுமே மாஸ்க்கு எல்லாமே போட்டிருக்காங்க. இறக்கணானுங்க ஒரு சாப்பாடு, ஏ பொங்கல் ஊத்தாப்பம் இட்லி எப்பா சூப்பராக இருந்துச்சு. காலைல டிஃபன் ஐட்டம் தான், காலைல தான் போயிருந்தேன் சாப்பிட. இப்போ இந்த பொங்கல் முந்திரி தொங்குது, தோசை முருக முருக தோசை எல்லாத்தையும் வச்சு அடிச்சு நொறுக்க சொன்னேன்ல, தெரிஞ்சவங்க வீட்டு பிரியாணியோட அடுத்தவங்க வீட்டில் சாம்பாரை தொட்டு தின்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ, அந்த அல்வா ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, அல்வா அவங்களுக்கு கடைசியில் அந்த இதை காமிக்கிறேன். எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அங்கே எட்டி பார்த்தீங்கன்னா மெதுவடை, எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அடித்து நொறுக்கிறோம். இட்லி இட்லி பார்த்துருக்கீங்களா, பூ போல சரியான டேஸ்ட்டு. இட்லி எடுத்து அப்படியே எடுத்து நாக்கில் வச்சா சரியான டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த முந்திரி இருந்துச்சுங்க, கிடைக்கவே கிடைக்காது, நான் ஹாஸ்டல் படிக்கலாம் முந்திரியே கிடைக்காது. இப்போ தான் கிடைக்கிது, வச்சு நொறுக்குறோம் இன்றைக்கி. காய்ஸ் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிடக்கூடாது, இது வந்து கோஇன்சிடென்ஸ். அதே பேர் கோஇன்சிடென்ஸ். இந்த பொண்ணை நல்லா நோட் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ஒரு தடவை காமிச்சிருப்பேன், அடுத்து நாலு தடவை இந்த பொண்ணை வந்து மீட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் மட்டும். அதான் எப்படின்னு எனக்கே தெரில. ஓகே, அந்த பொண்ணை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், நம்ம மேட்டருக்கு வருவோம். ஆக்சுவலி நான் வீடியோவே எடுக்க வேணும்னு நினச்சேன், நம்ம போனதே வீடியோ எடுக்காகத்தான் சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்னாச்சுன்னா பேண்ட்டில் லைட்டாக அது சிந்திச்சு, அதை நான் வேணால் கடைசியில் வேணால் காமிக்கிறேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேறு பக்கத்தில் பொண்ணா என்ன பண்ணுறது, சாப்பிட்றதா? நானும் மெதுவாக சாப்பிட்றேன், அந்த பொண்ணு அதை விட மெதுவாக சாப்பிடுது, என்ன பண்ணுறது? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், லைக் சாப்பாட்டில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக நான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அந்த மெதுவடையில் சாம்பார் அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக மூழ்கி எடுத்து வாயில் வச்சோங்க, அப்பா ராஜா சுகம், சரியான டேஸ்ட்டு மெதுவடையோட சாம்பார் சேர்த்து சாப்பிட்றேன். அப்படித்த தோசை,
அடுத்து பொங்கல், அடுத்து வந்து என்ன சட்னி. எனக்கு ரெண்டு கலந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சட்னியும் பொங்கலும் சேர்ந்து கலந்து சாப்பிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இலை வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா நான் யோசிக்கவில்லை. நமக்கு வந்து சாப்பாடு, சாப்பாட்டில் இருக்கிறப்ப எந்த கூச்சமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டப் டப் டப்னு இறக்கிட்டேன். அடுத்து நம்மால் இறக்குனா ஒரு பூரி. ஆக்சுவலி இதை விட எனக்கு வந்து இந்த பூரி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பூரி வந்து அப்படியே சுட சுட அந்த ஒரு இது சட்னி வச்சுருந்தாங்க பாருங்கள், பூரிக்கத்த சட்னி வேறு லெவல். ஆக்சுவலி இது வந்து தொட்டு சாப்பிட்றதா இல்லை அள்ளி சாப்பிட்றதா இல்லை அப்படியே வாய்க்குள்ள போட்டுறமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் சரியான டெஸ்ட்டு அல்வா தான், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே எடுத்து அப்படியே உள்ளே இறக்கிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் கூச்சமே பண்ணலையே, நமக்கு சாப்பிட்ற விஷயத்தில் கூச்சமே படக்கூடாது, படவும் மாட்டேன். எடுத்து இறக்கிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு. சரியான டெஸ்ட்டு செம ஜாலியாக இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டா அது பாட்டுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. இலை மேக்ஸிமம் இலை இலை எல்லாத்தையுமே நானே க்ளீன் பண்ணிட்டேன். நான் வீடியோவை காமிக்கிறதோட நான் நிறையவே சாப்பிட்டா அதை காமிக்கல. அப்படியே மூடுறப்ப தான் சிந்திச்சு ஃபுல்லாக அந்த இடத்துல. எழுந்து போகிறக்கே சங்கட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எழுந்து போவோம்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு எழுந்து போயிடுச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் போய் கழுவே போனோம். இங்கே இங்கே ஒரு இன்சிடென்ட்டாக அடுத்து வந்து கழுவிட்டு நான் வெளில போயிட்டேன். நாம் காஃபி குடிக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல லைக் எனக்கு இந்த காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கல, நல்லாவும் இல்லை. டீ வந்து நல்லா வச்சுருந்தாங்க. நான் வந்து டீ காஃபி ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணேன். டீ நல்லா இருந்துச்சு, காஃபி தான் இங்கே நல்லது. மற்றபடி எல்லாமே நைஸ் சூப்பர். கல்யாணம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. மண்டபம் வேறு லெவல், பார்க்கிங்கும் தரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் நான் டீ காஃபி பால் மூணையுமே டேஸ்ட் பண்ணேன். பால் தான் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது பால். பால் மட்டும் நான் குடிச்சிட்டு அப்படியே அங்கே டாடா பைஸ் பை சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்க்கிங் இந்த இடத்துல மட்டும் இல்லை, உள்ளேயும் இருக்குது பார்க்கிங், நிறைய பார்க்கிங் வசதி இருக்குது. அதே மாதிரி இந்த இது மண்டபம் வந்து நல்லா பெரிய மண்டபம், சூப்பராக இருக்குது மண்டபம். ஆக்சுவலி நான் என்ன இதுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு, ஆனால் இந்த மண்டபம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மண்டபத்தோட பேர் என்னென்னா முத்து மஹால். இப்போ தான் நான் கண்டே பிடிச்சேன், ரெண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. ஆக்சுவலி இவங்களை வச்சு படம் எடுக்கிறன்ற பேரில் காண்டை எடுத்துருந்தாங்க. காலையிலேருந்து இந்த இவங்க சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க ட்ரிங்ஸ் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தேன் கடைசியாக. நான் ஆக்சுவலி இந்த ஸ்கூட்டியில் ஏறவே இல்லையே, அந்த பொண்ணு ஆர்சி பைக் இறங்கினதுன்னு நினச்சிட்டு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் ஏறவே இல்லை ஸ்கூட்டியில். அப்படியே தயங்கி தயங்கி நின்றுருந்தேன். லைக் நான் எவ்வளோ நான் நின்றுருந்தேன், அந்த பொண்ணு கிளம்புற வரைக்கும் நான் அசையவே இல்லை அந்த இடத்த விட்டு. அவங்க அப்படியே வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன், அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க அதில். அப்படியே வீடியோ எடுத்துருந்தேன். மகால் ரொம்ப நல்ல பெரிய மகால். அந்த பொண்ணு கிளம்பிட்டும் வெயிட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன். ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா இல்லையா, அதனால் அப்படியே நான் பின்னாடியே கிளம்பலான்ட்டுருந்தேன். இன்னொன்று சொல்கிறேன் இந்த மண்டபத்தை பற்றி. இந்த மண்டபத்து பக்கத்துலேயே வந்து பக்கத்துலேருந்து காமிக்கிறேன், இதோட அவுட்லுக் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு அவுட்லுக். அப்புறம் வந்து ஒரு சாங் ஒன்று, போய் வர வா. இன்னொரு கல்யாணத்துக்கு வந்துடுறேன். திருப்பி முடிச்சுன்னு அப்படியே கடைசியாக வந்த இடம் தான் இந்த இடம். எங்கள் ஊரோட பெஸ்ட்டு, சாரி எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ஆக்சுவலி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எங்கள் ஊரோட சிறப்பே இந்த பறவைகள் சரணாலயம் தான். எப்படி டான் 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 என்ன அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, அறையான டென்ஷன் ஆயிடுவார். அவர் டென்ஷன் பார்த்து அங்கிள் அதா பரங்க போயிட்டு வரணும்.